Hello everyone, naan ungal Mantra Deepak. Welcome to our channel. Nama indha video la Tamil test number 23 kaana full questions da nama complete a paaka porom. Adhaavadhu Tamil book la irukka EL number 3 kaana total questions da nama idhila paakrom. Okayla? So ipo dhaan first time nammoda video watch pandringa appadina marakama or like pannittu or subscribe pannittu paarenga and then pakkathula irukka bell click panni all kuduthukonga. Appo dhaan na podra videos ellame instant a ungalku reach aagum. Okay? Vanga video ku pogalam. Okay, Tamil EL number 3 kaana important questions da nam idhila paaka porom. So total ah direct ah na questions mattum dhaan kekpen, answer mattum neenga eludhi vecha podum. Idhukana answer ki innikku evening ungalku 3 pm publish aidum, adha paathu mukkiyama vandha answer correct pannikonga. Okay, so all the best. Super பண்ணுங்க. Question number 1. உவ சமம் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? உவ சமம் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? Question number 2. பேர்தற்கு என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? And question number 3. தெளிவு என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? Question number 4. பூனாய் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? Question number 5. பிணி என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? Question number 6. ஓர்தல் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? Question number 7. நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது? Question number 8. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான நீலகேசியின் ஆசிரியர் யார்? நீலகேசியின் ஆசிரியர் யார்? Question number 9. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடிப்பாய் என்று கூறியவர் யார்? Question number 10. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி என்ற பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது? Question number 11. பேணுவையல் என்பதற்கான தமிழ் அர்த்தம் என்ன? பேணுவையல் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? Question number 12. தேசிய விநாயகனார் பிறந்த மாவட்டம் மற்றும் ஊர் எது? Question number 13. நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? Question number 14. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? Question number 15. பிரச்சனையை அலசுதல் சதுரங்க போட்டி விளையாடுதல் இதற்கான சிறப்பு எந்த பகுதி மூலையில் இடம்பெற்றுள்ளது? வலதா ஆறு இடதா அப்படின்னு கேட்கிறாங்க. Question number 16. 16.
தர்க்க ரீதியில் சிந்தித்தல் முறை மூளையின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? குவெஸ்சன் நம்பர் 17. நடனம் ஆடுதல் நடிப்பது போன்றவை சிறப்புகள் மூளையின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? குவெஸ்சன் நம்பர் 18. பட்டய கணக்காளர் கணக்கு ஆசிரியர் இந்திய ஆட்சி பணிக்குடுமை இவர்களுக்கான மூளை எந்த மூலையில் அதிகப்படியான வேலைகள் வந்து செய்யப்படுகிறது? எந்த மூளையின் எந்த பகுதி உடையவர்களாக அதிகம் வேலை செய்கிறார்கள்? குஸ்டி நம்பர் 19. நம்முடைய மனநிலை வந்து ஒவ்வொரு டேஷ் நிமிடங்களுக்கு மாறுகிறது. நம் மனநிலையானது ஒவ்வொரு எந்த நிமிடங்களுக்கு ஒரு முறை வந்து மனநிலை வந்து மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு? குவெஸ்சன் நம்பர் 20. சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? எத்தனை வருடம் தூங்குகிறான்? குவெஸ்சன் நம்பர் 21. மனிதன் வாழ்நாளில் எவ்வளவு கனவுகள் காண்கின்றான்? எவ்வளவு கனவுகள் காண்கின்றான்? குவெஸ்சன் நம்பர் 22. ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? குவெஸ்சன் நம்பர் 23. மின்னணு வாக்கு இயந்திரம் பணியில் பணியாற்றியவர் யார்? குவெஸ்சன் நம்பர் 24. மடைதிறந்த வெள்ளம் போல் என்பதற்கான பொருள் என்ன? குவெஸ்சன் நம்பர் 25. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பதற்கான பொருள் என்ன? ஊமை தொடர் என்ன? குவெஸ்சன் நம்பர் 26. காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல என்பதற்கான அர்த்தம் என்ன? காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல என்பதற்கான அர்த்தம் மீனிங் என்ன? குவெஸ்சன் நம்பர் 27. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்பதற்கான மீனிங் அர்த்தம் என்ன? குவெஸ்சன் நம்பர் 28. பசுமரத்து ஆணி போல என்பதற்கான அர்த்தம் என்ன, பொருள் என்ன? குவெஸ்சன் நம்பர் 29. விழலுக்கு இறைத்த நீர் போல என்பதற்கான பொருள் என்ன? குவெஸ்சன் நம்பர் 30. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பதற்கான பொருள் என்ன? குவெஸ்சன் நம்பர் 31. ஆன்டிபயோட்டிக் என்பதற்கான தமிழ் அர்த்தம் என்ன? குவெஸ்சன் நம்பர் 32. ஆடிட்டர் என்பதற்கான தமிழ் அர்த்தம் என்ன? குவெஸ்சன் நம்பர் 33. அலர்ஜி என்பதற்கான தமிழ் அர்த்தம் என்ன? குவெஸ்சன் நம்பர் 34. சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? குவெஸ்சன் நம்பர் 34. சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? குவெஸ்சன் நம்பர் 35. தலைமைச் செயலகம் என்ற நூலை எழுதியவர் யார்? குவெஸ்சன் நம்பர் 36. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராகும் என்று கூறியவர் யார்? எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளார்? குவெஸ்சன் நம்பர் 37. மருமக்கள் வழி மானியம் மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்?
மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்? குஸ்டி நம்பர் 38, மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் யார்? குஸ்டி நம்பர் 39, காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப்போவானே என்ற பாடலை பாடியவர் யார்? குஸ்டி நம்பர் 40, தீர்வனவும் தீராத திறந்தனவும் செய்மருந்தின் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குஸ்டி நம்பர் 41, சமண கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளங்கும் நூல் எது? சமண கருத்துக்கள் வாதங்களின் அடிப்படையில் விளங்கும் நூல் எது? குஸ்டி நம்பர் 42, பிற துன்பங்களை நீக்கும் மூன்று மருந்துகள் எவை? குஸ்டி நம்பர் 43, நாள்தோறும் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? குஸ்டி நம்பர் 44, மட்டு என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? குஸ்டி நம்பர் 45, சுண்ட என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? குஸ்டி நம்பர் 46, மருந்தென வேண்டாம் யாக்கை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குஸ்டி நம்பர் 47, மனித மூளையில் எவ்வளவு நியூட்ரான்கள் உள்ளன? மனித மூளையில் எவ்வளவு நியூட்ரான்கள் உள்ளன? குஸ்டி நம்பர் 48, மீண்டும் ஜீனோ என்ற நூலை எழுதியவர் யார்? குஸ்டி நம்பர் 49, தூண்டில் கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? லாஸ்ட் குஸ்டி நம்பர் 50, என் இனிய எந்திரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ டோட்டல் 50 க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த 50க்கான ஆன்சருக்கு இன்னைக்கு ஈவினிங் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா இது கொடுத்துட்ருக்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.